நாடு சரக்கு நச்சுதான் இருக்கு. என்ன ஒரு சுகம், நம்ம வீட்டுல நாடு வீட்டுல இப்படி உட்காந்து சரக்கு அடிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? சைடிஷ் வர எதுவும் இல்லையே. சரோஜா, ஏண்டி சரோஜா? அவளுக்கு வீட்டு உள்ளே இருந்தா கூட காது கேட்காது. சரி, சைடிஷ் இல்லனா என்ன, அதான் சரக்கு இருக்கு போதும். பையன் கல்யாணம் பண்ணி மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கான். அவ வந்த அப்புறமா நடு வீட்டுல உட்காந்து இந்த ஆள் இப்படி பண்றானே, என்னதான் பண்றதோ. பாடி என் தங்கம். மாமா, ஐயோ இந்த பொண்ணியா இப்ப வந்தா? சரி, எதுவும் காட்டிக்காத மாதிரியே பேசுவோம். சொல்லுமா, வாமா மருமகளே. என்ன இது, இவ குரல் கேக்குது, என்ன நடக்குதுன்னு அப்படியே ஒளிஞ்சிருந்து பாப்போம். மாமா, நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா பேசலாமா? இந்த ஆள் கிட்ட இவ என்ன பேச போறா? வாமா பேசலாம், பேசுமா, சொல்லுமா. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன், நான் உங்க சொன்னா கேப்பீங்களா? அம்மா, எங்க அப்பா நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. அதே மாதிரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன், அது எனக்காக பண்ணுவீங்களா? இதே என்ன கேட்க போறா? கேளுமா, தாராளமா பண்றேன், கண்டிப்பா பண்றேன். மாமா, நீங்க இனிமே குடிக்க கூடாது. இது எவ்வளவு பேர் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், இவ சொன்ன மட்டும் நாளை கேட்கவா போறாரு, போடு. என்ன இது, நம்ம மருமக இப்படி சொல்லிட்டாலே. மாமா சொல்லுமா. நான் சொன்னது ஏதாச்சும் தப்பா மாமா? நான் முதல் முதல்ல இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன அத்தை ஏத்துக்கவே இல்ல, ஆனா நீங்க ஏத்துக்கிட்டீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க எப்பவுமே உங்க கூட இருக்கணும், அதுக்கு உங்க உடம்பு எப்பவுமே நல்லா இருக்கணும். உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா நீங்க இந்த மாதிரி குடிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்காது. நீங்க இனிமே குடிக்காதீங்க பிளீஸ் மாமா. சே, பாவம் அந்த பொண்ணு, நமக்காக தானே சொல்றா. மீரா, இது வரைக்கும் எல்லாருமே என்ன குடிகார மோசமானவ அது இதுன்னு திட்டிதாமா கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து பேசி இன்னைக்குதான் பாக்குறேன். இந்த ஆள் தெரிஞ்சுட்டா முதல்ல சந்தோஷப்படுறது நானாதான் இருக்கும், ஆனா அதுதான் நடக்காதே. சரி பாப்போம். மாமா இனிமே நீங்க குடிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க. ஒரு மருமகளா இல்ல ஒரு மகளா இருந்து நான் உங்களை பாத்துக்கிறேன். கண்டிப்பா குடிக்க மாட்டேமா இனிமே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி மாமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதான் சாப்பிட கொண்டு வரட்டுமா? இல்லமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரிங்க மாமா, நான் ரூம்குள்ள போறேன். சரிமா. இந்த குடிக்கார யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப சரி சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டுதான் வரப்போறான். இதெல்லாம் ஒரு விஷயமா, நாம போய் வேலையை பார்ப்போம். என்ன மன்னிச்சுடு, இனிமே நான் உன்னை குடிக்க மாட்டேன். நான் என்னோட வாழ்க்கையை வாழ போறேன், என் மருமக என் மகன் என் பசங்களோட நான் சந்தோஷமா இருக்க போறேன். உன்னை தூக்கிட்டு போய் நான் வெளியே போட போறேன், நீ தான் இதோட என் கையில வர கடைசியா இருக்கும். துர்கா, துர்கா, எவ்வளவு நேரம் இவ்வளவு தேடுறது, இங்க வந்து படுத்திருக்கா? துர்கா, ஏய் துர்கா, என்னடியாச்சு, எதுக்காக அழுதுட்டு இருக்க? அம்மா போமா, நான் வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லுடி. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் பேச வந்திருக்கேன் துர்கா. நீ எதுக்காக அழுவுற, முதல்ல அதை சொல்லுடி, நான் அதுக்கப்புறம் சொல்றேன். அம்மா சொல்லுமா. நான் உன்னை சொன்னா நீ திட்டக்கூடாதுமா? என்னோட செல்ல பொண்ணு நீ, நீ எது கேட்டாலும் நான் திட்ட மாட்டேன், சொல்லு. அம்மா கண்ணா இருக்காளம்மா? கண்ணனா? கண்ணா யாருடி? அம்மா ஊர்ல இருக்காருல்ல உன்னோட தம்பி பையன் கண்ணன் தாமா. சீ, என்னடி அந்த பிச்சைக்கார பையன் பேச்சியா இப்ப வருது, என்ன அவனுக்கு? அம்மா நம்ம லீவுக்கு சின்ன வயசுல அவங்க ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்ப நானும் அவனும் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போது. காலையில இந்த மாதிரி ஜாகிங் வர்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல கண்ணா? ஆமா துர்கா, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. துர்கா கொஞ்சம் நில்றியா, நான் உங்ககிட்ட பேசணும். என்னக்கண்ணா சொல்லு. துர்கா, நம்ம அப்பாவும் அத்தையும் தனித்தனியா வேற வேற வீட்டுல இருக்காங்கல்ல, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல, நம்மளும் இந்த மாதிரி ஒன்னா ஜாலியா இருக்கலாம்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உண்மையா அதுவும் இப்ப எதுக்கு துர்கா கோவப்படுற? புடிக்கலன்னா புடிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுடு, அப்ப எதுக்கு ஸ்டேட்டஸ் அதுன்னு பேசுற? ஆமா, உங்க அப்பனே ஒரு குடிகாரன், நீங்களே ஒரு சின்ன ஏழை குடும்பம், எங்க அம்மா பெரிய பணக்காரி, அப்படியே பணக்கார வீட்டுல வந்து செட்டில் ஆயிலான்னு பாக்குறியா? அதுக்குதான் பிளான் பண்ணி பண்றியா? ஏய் சீ வாயமுடு, உங்க அம்மா பணக்காரினா அந்த பணம் எல்லாத்தையும் எங்க அப்பாவை ஏமாத்தி பறிச்சது தான் அந்த பணம் எல்லாம், நீங்களா சம்பாதிச்சு வாங்குனீங்க? என்னடா சொன்ன, யார் மேலடி கைய வைக்கிற? ஏய் கைய விடுடா, இனிமே கைய நீட்டுவியா? உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்ட மாதிரி சீ, அவங்க கிட்ட சொன்னது இங்கேயே முடிஞ்சிருச்சு, இனிமே நீ யாரும் நான் யாரும். சீ, ஏய் சீ போடா, என் மூஞ்சிலே முழிக்காத, உன் மூஞ்சிக்கு நான் கேக்குதா? லீவ் விட்டாங்கன்னு ஆசி ஆசியா உன் வீட்டுக்கு ஓடி வந்த மாதிரி சி, இதோட நான் வரமாட்டேன், போடி. வரவே வந்துடாத, வந்தாலும் நான் சேர்க்க மாட்டேன். சி, எவ்வளவு கொழுப்பு இருந்தா அந்த பிச்சைக்கார பையன் என் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். சரி டி, அதான் அவன் அப்பயே போயிட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன சி, என்ன அவங்க கதை எடுத்திருக்க? அம்மா, ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. நம்ம எப்பயாவது திரும்ப மீட் பண்ணுவோம், நான் லவ் பண்றேன்னு அவங்ககிட்ட சொல்லணும்னு நான் தவிச்சிட்டே இருந்தமா. ஆனா இப்ப திடீர்னு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டமா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் சீ, அதான் அந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் ஆகி போயிட்டான்ல, அப்புறம் என்னடி?
அம்மா, ஆனா எனக்கு அவனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அவன் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து வேற எந்த பசங்களை பார்த்தாலும் எனக்கு அவன் ஞாபகம் தான் வரும். எனக்கு அவன் வேணும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க நீ? உனக்காக கவுன்சிலர் பையனை மாப்பிள்ள பாத்துட்டு அந்த விஷயத்த சந்தோஷமா சொல்லலான்னு வந்தா நீ ஒரு பிச்சைக்கார பையனை லவ் பண்ற அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பார், நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது. உங்க செல்ல எல்லாம் உங்க அப்பா கிட்ட வச்சுக்கோ, எங்கிட்ட வேணாம். எங்கயாவது அழுதுட்டு கடை. இன்னும் ரெண்டு நாள் உனக்கு டைம். நான் சொல்ற மாப்பிள்ளையே தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். உன் மனசு மாத்திக்கோ, அவ்வளவுதான். அண்ணா, நீ யாரை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன? இந்த ஜென்மத்தில் நீ தான் என்னோட புருஷன். நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுவேன்.